ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் எஸ்டி சிமோசோஸ் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரியம் பிரைடரி. ரெண்டுக்குமே டேரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், உங்களோட ஃப்ரீ டைமில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பேட்ச் கான்செப்ட் கிடையாது, கோர்ஸ்க்கு டியூரேஷன் ஃபிக்ஸ்டு கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க, கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட வீடியோஸ்ல எல்லாமே வந்து என்னோட ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் பத்தி, மெஷின் சம்பந்தமான வீடியோஸ், யார் எந்த மெஷின் வாங்கலாம், எந்த மெஷின் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா, எந்த ஃபேஷன் மேக்கர் மெஷின் வச்சிருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேஷன் மேக்கர் மெஷின் இதுதான் வச்சிருக்கோம், இந்த மெஷின் பத்தி மட்டும் வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த மெஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது யூஸ் ஆகும். பட் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய கண்டென்ட் வந்து ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. பொதுவாக வந்து நம்ம நார்மல் மெஷின் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஃபேஷன் மேக்கர்னு எதுக்காக வாங்குறோம்? ஸோ ஃபேஷன் மேக்கர் மெஷின் அப்படின்னாலே அதில் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்மளோட வேலையை சிம்பிளாக்குற மாதிரி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்தாச்சு. ஒரு ஒரு மெஷின் நம்ம ஃபேஷன் மேக்கர் மெஷின் வாங்கும்போது அந்த மெஷினோட சேர்த்து சில ஃபுட்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபுட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வரும். பட் மெஷினோட சேர்ந்து நிறைய ஃபுட்டர்ஸ் வந்து அவைலபிளாக வராது. எல்லா மெஷினுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஒரு 5 நம்பர் ஆஃப் ஃபுட்டர்ஸ் வரும் ஒரு சில மெஷினில், ஒரு சில மெஷினில் ஒரு 8 நம்பர் ஆஃப் ஃபுட்டர்ஸ் வரும், அவ்வளோதான் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஹையர் எண்ட் மெஷின் வாங்கினாலும் ஃபுட்டர்ஸ் வந்து ஒரு 5 to 8 அவ்வளோதான் இருக்கும். பட் அதுக்கு மேலே வந்து அந்த மெஷினில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலே நம்ம நிறைய இருப்போம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், அது எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரியாது, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதும் தெரியாது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா, ஒரு தனியாக 32 ஃபுட்டர்ஸ் கிட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டர்ஸ் கிட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து அதில் இல்லாத ஆப்ஷனே இல்லை. எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து ஃபேஷன் மேக்கர் மெஷினை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே அதில் பண்ணலாம். ஸோ அந்த ஃபுட்டர்ஸ் கிட் வந்து நான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்டர்ஸ் கிட் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ஃபுட்டர்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் அது யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கிற ஃபுட்டர் கிட்டு. இதில் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் கிட் 32 அப்படின்னு இருக்குது. 32 ஃபுட்டர்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில், வேற எதுவும் இல்லை. ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டர்ஸ், அந்த ஃபுட்டரோட பிக்சர்ஸோட கீழே வந்து அதோட நேமோட இருக்குது. ஸோ ஒரு நேம் கொடுத்து அந்த ஃபுட்டரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டர்ஸ் வந்து எல்லா ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பிரதராக இருக்கட்டும், சிங்கராக இருக்கட்டும், உஷா மிஷினாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ் நீங்கள் கையில் வச்சுருந்தாலும் இந்த எல்லா ஃபுட்டர்ஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வர வீடியோஸில் எல்லா மிஷின்லையுமே நான் வந்து இந்த ஃபுட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பிரதரில், சிங்கரில், உஷாவில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபுட்டர்ஸை வந்து நான் மாற்றி மாற்றி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் பாக்ஸை. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கவர் பண்ணி கொடுத்த மாதிரிலாம் தெரியல, ரொம்ப பாக்ஸ்லாம் பண்ண மாதிரி தெரியல, ஜஸ்ட் ஒரு செல்ல டேப் தான் போட்ட மாதிரி தெரியுது. இது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபுல்லும் அங்கங்க ஹோல் மாதிரி கொடுத்து ஃபுட்டர்ஸ் அப்படியே வந்து வரிசையாக வச்சுருக்காங்க நீட்டாக. அந்த நேம்ல கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து வெளியில பாக்ஸ்ல நேம் இருக்குல்ல, அதே நேம் உள்ளுக்குள்ளேயும் ஃபுட்டர்ஸ் வந்து அப்படியே ஆர்டரா இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று, நான் இன்னொரு ஃபுட்டரும் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ளவர் ஃபுட். ஸோ இது இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரே ஒரு ஃபுட்டர் மட்டும்தான் இருக்கு. இதையும் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டா இருக்கு ஃபுட்டர் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து இதை எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டர்ஸ் வந்து நம்ம எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் அடுத்தடுத்து வந்து இந்த ஒரு ஒரு ஃபுட்டரையும் எந்த மெஷினில் யூஸ் பண்ண போகிறோம், இதுக்கு என்ன யூசேஜ், எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் இது யூஸ் ஆகும், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது வந்து கீழே நிறைய கமெண்ட்ஸ் வரும் எனக்கு, இதுக்கு இதோட ரேட் என்ன அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க.
ஸோ ரேட் வந்து இது ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு பிராண்டட் ஐட்டம் இல்லை. தென் பிராண்டட் ஐட்டமாக இருந்தாலுமே இப்போ எல்லாம் ஆன்லைனில் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஆஃபர் சேல்னு வந்துடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு 1300 2000 ரேஞ்சில் கிடைக்கும். ஒரு ஒரு ஏரியாவுக்கும் அது மாறும். நீங்கள் ஆன்லைனில் சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட கம்மியாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். மல்டி ஃபங்க்ஷனல் கிட் 32 அப்படின்றது பாக்ஸில் வருது, அந்த நேமோட வருது. 32 ஃபுட்டர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஓகே. இது வந்து ஃப்ளவர் ஃபுட்டு, இது வந்து ஒரு 300 ரேஞ்சில் கிடைக்கும். 300, 350, 400 அந்த மாதிரி கிடைக்கும். இதுவும் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை நியர்பை டீலர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா என்கொயரி பண்ணி உங்களுக்கு ரேட் ரீசனபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு இதில் ஒரு ஒரு ஃபுட்டரையும் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இதில் என்ன ஃபுட்டர்ஸ் இருக்குது, அதோட நேம் என்ன அப்படின்றத, இந்த பாக்ஸில் அவங்க என்ன நேம் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து இந்த உள்ளே இருந்த ஃபுட்டர்ஸ். இதெல்லாமே இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டர் இது பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளுக்குள்ளே லாக் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்டரும் இந்த பாக்ஸையும் பாருங்கள், இங்கே இருக்கா பிரைடிங் ஃபுட் போட்டிருக்கா. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் பிரைடிங் ஃபுட். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு ஃபுட். இந்த மாதிரி வந்து இந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி ஃபுல்லுமே வந்து அப்படியே ஆர்டராக வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அடுத்த ஃபுட்டர். அடுத்து வந்து ஃபைவ் ஹோல் கார்டிங் ஃபுட்டுன்னு வருது. ஸோ இந்த மாதிரி பின்னாடி வந்து ஹோல்ஸ் இருக்கும். இதே மாதிரி ஃபைவ் ஹோல், செவன் ஹோல் ஃபுட்டு அந்த மாதிரி வரும். இதில் வந்து ஓவர்லாக் ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டிங் ஃபுட்டில் வருது பாருங்கள். பின்னாடி செவன் ஹோல்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹோல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட்டர்ஸ் வந்து ஒன்றா வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒன்றா யூஸ் பண்ண போகிறோம் மெஷினில். ஸோ யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி த்ரெட்டு போடணும், மெஷினில் என்ன செட்டிங் வைக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுட்டர் பேர் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபுட்டுன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதே மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுட்டரையும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. இதே ஃபுட்டர் வந்து நம்மளுக்கு மிஷின்லேயும் அவைலபிளாக கிடைக்குது. பீகோ ஃபுட்டர் இது. இது நான் என்னோடய சீனியர் மிஷின்லேயும் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பிரதர் மிஷின்லேயும் காமிச்சிருக்கேன். பட் அந்த மிஷின்லேயே இருக்க அப்புறம் இது என்ன யூஸ் அப்படின்னு கேட்பீங்க. அந்த மிஷினில் இருக்கிற ஃபுட்டர்ஸை விட இது இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல அக்யூரேட் ஃபினிஷிங் கொடுக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த ஃபுட்டர்ஸோட வித் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அது மாதிரி பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு அப்படி பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வராது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டரோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் போது நம்மளுக்கு வந்து நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இதில் ஃபுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கா, ஒரு 32 ஃபுட்டர்ஸ்னால் 32 ஃபுட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஃபுட்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரெகுலர் யூஸ் ஆகும். மற்ற ஃபுட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு நேர்மே வந்து தெரியாது, அப்புறம் வந்து ரெகுலராக யூஸும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டர்ஸும் நிறைய இருக்குது இதில். நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் மேக்கர் மிஷின்ஸில் வந்து ஜிப்பு பண்ணலாம், ஹூக்ஸ் அண்ட் ரைஸ் பண்ணலாம், பட்டன் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுக்கான ஃபுட்டர்ஸ் எல்லாமே இதில் தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணுற ஃபுட்டர். இது வந்து நார்மலாக ஹெம்மிங் வந்து நம்மளோட மெஷின்லேயும் வந்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி ஃபுட்டர் இருக்குது, பட் அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங் வராது. பட் இதில் பண்ணும்போது ஹெம்மிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா இங்கே வந்து சைடில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அந்த ஹெம்மிங்கோட வித்து வந்து நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபுட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரே நாள் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் எல்லாமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைனில் உள்ள ஃபுட்டர்ஸ்லாம் நான் உங்களுக்கு கையிலேயே எடுத்து காமிச்சிருப்பேன். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு எம்ப்ராய்டரி ஃபுட். ஸோ இதில் வந்து இந்த ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்போ க்ளோஸாக இருக்காது, அப்படியே ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம நார்மல் ஃபுட்டு, இது வந்து ஒரு நார்மல் ஃபுட்னா இந்த இடத்துல வந்து அந்த ஒரு நீரில் இறங்குறதுக்கு மட்டும் கேப் இருக்குது, மற்ற இடத்துல அப்படி க்ளோஸாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல வந்து நல்லா பெருசாக ஹோலோடு இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டர் எடுத்து பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. இது இருக்கு, இந்த ஃபுட்டர் பாருங்கள். இந்த ஃபுட் தான் இது. இங்கே படத்தோட பிக்சரோடு கொடுத்துருக்காங்க. இதை நான் கையில் வச்சுருக்கேன் ஃபுட்டர். ஸோ இது வந்து கிளாஸ் மாதிரி இருக்குது, அப்படியே வந்து கிளாஸ் ஃபுட்டர். ஸோ இது வந்து நடுவில் வந்து ஹோலாக இருக்குது. நம்ம எந்த ஒரு ஸ்டிச்சஸ் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் மிஷினில் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த ஸ்டிச்சோட லென்த் வித் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஃபுட்டரில் அந்த லெக்கில் வந்து நீடில் மாட்டி நீடில் வந்து உடையும். பட் அந்த மாதிரி நம்ம தெரியாமல் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃபுட்டர்லாம் யூஸ் பண்ணோம்னா நீடில் வந்து பிரேக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்தடுத்து பாருங்க, ஒன்னொன்று வந்து கார்னிங் ஃபுட்டு, அப்புறம் குயில்ட்டு பண்ணுற மாதிரி ஃபுட்டர், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து நிறைய ஃபுட்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இது வந்து நம்ம ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் மட்டும் அப்படியே வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் போடாமல் அந்த அந்த பிளவுஸில் என்னென்னலாம் வருது. ஒரு பிளவுஸ் எடுத்துகிட்டு ஒரு லெஹங்கா மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம், அதில் வந்து இன்விசிபிள் ஸ்லிப்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் எந்த ஃபுட்டர் யூஸ் பண்ணணும், ஸோ எல்லாத்துக்குமான ஃபுட்டர்ஸும் இதில் இருக்குது. இது இருக்குது, இது இல்லை, இந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு மெஷின் வாங்கும்போது ஒரு செட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வருது, அது இல்லாமல் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ். இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நிறைய மேக்சிமம் நம்ம வந்து எல்லா விஷயமும் நம்ம இந்த மெஷினில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபுட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுட்டர்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு ஒரு ஃபுட்டராக நம்ம யூஸ் பண்ணியும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இது பார்க்கலாம். இது வந்து ஃப்ளவர் ஃபுட்டர். ஸோ இந்த ஃப்ளவர் ஃபுட்டர் வந்து எப்படி மெஷினில் ஃபிட் பண்ணுறது, இதையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி ஃபுட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, இதே மாதிரி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு இந்த ஃபுட்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்பேஸ் அண்ட் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டேரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.